பாருங்க தண்ணி விடுறது. இந்த சரிவில் இருந்து விழுந்தோ என்ன நிலைமைன்றது. அப்போ இதுவும் ஒரு டென்ஷனான மாதிரி தான். கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சது, நான் மேலே வந்துட்டேன். இந்த வியூவை பாருங்கள், எவ்வளோ சனம் வந்துருக்குன்னு சொல்லி எனக்கு இங்கே இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்ல நல்ல படங்களை போடுறதுக்காண்டி இப்படி இதில் ரீ உச்சிக்கு போகலாம். பாருங்கள் இன்னும் மாறுறதுக்கு 20 நிமிஷம் இருக்குது. இந்த பாதை வந்து கொஞ்சம் கடினமான பாதையாக இருந்தபடியால் நல்ல ஷூ நான் போட்டுக்கொண்டு வராதால் கொஞ்சம் கடினமாக இருந்தது. வேறு இப்போ வந்து ஓரளவு படிகள் வருது. முதல் ஓட்டிய சேரும் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் தொடர்ந்து முயற்சியில் மேல் நோக்கி போய்கொண்டே இருப்போம். அதுக்கான ஷூ ஏற்ற ஷூ போட்டு வராதால் அந்த ஷூ இப்படி சேராக இருக்குன்னு பாருங்கள். இதால் இப்படியான மலைகள் ஏறுறேன்னு சொன்னால் அதுக்கேற்ற நல்ல ஷூக்களை போட்டு போங்க. அன்றைக்கு எதிர்பார்க்க முடியாத நடந்ததால் இப்படியாச்சு. இந்த படிகளை பாருங்கள், படிகள் அவ்வளோ இதாக கட்டியிருக்கிறாங்கன்னு இப்படியே போய்கொண்டிருக்கு. இந்த மேலே போய்கொண்டே இருக்கு பாருங்க, இன்னும் முடியலை. வித்தியாசமான பாதையாக இருக்கு. இதை பாருங்க, ஐஸ் உறைஞ்சிருக்கிறத. நைட்டில் மைனஸ் டெம்பரேச்சராக இருந்ததால் தண்ணி வந்து உறைஞ்சிருக்கு. இதில் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அங்கே பாருங்கள், அதில் கண் தூரத்தில் தெரிகிறதான் சில மாதிரி பார்க்குற அந்த என்ட்ரனா. நடந்து வந்த பாதை அங்கப்படி இருக்கு. படிகளில் பாருங்க, ஐஸ் அப்படியே உறைஞ்சி போயிருக்கு. நடக்க சரியான ஆபத்தான சிச்சுவேஷன் பாருங்க. அப்படியே ஐஸ் ஆபத்தான இல்லைமே இதில் நடக்கிறது. இதெல்லாம் மந்த நான் பாருங்க எப்படி குத்துனாக்கா போகுதுண்டு. மேலே போனால் இந்த வியூவை பார்க்கலாமல, அதுக்காண்டி தான் இந்த பாடல். பாருங்க இந்த வியூவை. இது வந்து நான் முன் மேலே வேற இல்லை, போகிற வழியில் இருக்கிற திருப்பி ஒரு நல்ல வியூன்ற வழியால் எடுக்கிறேன். நகரி வந்த படி கொஞ்சம் தூரம் மாறணும். உறவுகளே பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சது, நான் மேலே வந்துட்டேன். மேலே வந்து இந்த வியூவை பாருங்கள். இன்றைக்கு நல்ல காலநிலையாக இருக்கிறதால நிறைய சனம் இருக்கு. ஆண்டனா சூரியனாக இருக்கிற வியூவை பாருங்க. இது நான் மேலே இருந்து எடுக்கிறக்குள்ளே எடுக்கிற வியூ. சூரிய சீ தெரியுது பாருங்க, கப்பலெல்லாம் தெரியுது. Thank you.
இதில் தெரிகிற ரெஸ்டாரண்ட், இதில் சாப்பிடலாம் ரெஸ்டாரண்ட். நீங்கள் வந்து குடி வகை சாப்பாடு வைக்கிறாங்க. வரணும் இங்கேருந்து சூரிச் சிட்டி முழுக்க தெரியுது. இங்கேருந்து பார்க்குற வியூ இல்லை ஒரு பகுதி வந்து விமான நிலையம். இந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ அசனம் வந்துருக்குன்னு சொல்லி இருந்தேங்க. இங்கே பாருங்க இந்த வியூவா எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல வந்து இங்க இருந்து கண்ண தூரம் தெரியுது, முள்ளு ஸ்டார்ட் தெரியுது, சூரிச் நகரத்தை. இது பாருங்க இந்த குந்தில சன மாதிரி இருந்து படம் எடுக்குது. இது ஒரு ஆபத்தான இது. அப்படி இருந்தும் இங்கேருந்து சன மறங்கி போய் இந்த படியால் அந்த கண்ணுக்கு தெரிகிற குந்தில் ஏறி இருக்கணும். நல்ல காற்றாகவும் இருக்கிறபடியால் நல்லா இருக்கு இங்கேருந்து பார்க்க. இங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று பறக்கிறத பார்க்குறோம். அவர் அந்த காட்டுக்குள்ளே எதையோ ஏற்றுறதுக்கு நிற்கிறார். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு பலன் வந்து இந்த நல்ல ஒரு வியூ தான். பாருங்க அந்த குண்டில் ஏறுறதுக்கு எப்படி கஷ்டப்படுறாங்கண்டு. அது ஒரு சின்ன பிள்ளைய அதை ஏற்றுறதுக்கு பார்க்கணும். ஒரு ஆபத்தான வேலை. இப்படி இருந்து அவங்க முயற்சி செய்கிறாங்க. முயற்சி பலன் வரையில் போயினோம். பெரிய ஆக்கள் வந்து ஏறக்கூடிய ஆக்கள் வந்து அதில் ஏறிட்டினோம். இதுவரையும் அங்கே மேலே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்கில் நல்ல படங்களை போடுறதுக்காண்டி இப்படி ரிஸ்க் எடுக்கிற ஆக்கள் இங்கே கூட இப்படியான விஷயங்களில் உயிர் பலிகளை நடந்திருக்கிறத நாங்கள் சில சில நேரங்களில் பத்திரிகைகளில் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவங்களுக்கு இங்கே விண்டர்ன்ற வழியால் தூரத்தில் இருக்கிற மலைகளில் இருக்கிற பணிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட அதில் நிற்கிற அந்த ஹெலிகாப்டர் வந்து இன்னும் அதிலேயே நின்று இதையோ ஏற்றுறதுக்கோ ஏதோ பிரச்சனை நிற்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி வலது பக்கம் இங்கால நல்ல வீடுகள் மனைகள் நல்ல வியூக்கள் தெரிகிறத நான் இங்கேருந்து வழியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ இங்கே இதை பார்க்கறது வந்து ஒரு படி ஒன்று, இதில் ஏறி உச்சிக்கு போகலாம். இந்த பேரே வந்து பயங்கரமான துணிவாக இருக்கிறாக்கள்லாம் இதில் ஏறலாம் வந்து போட்டுக்கிறாங்க. இதில் சனம் கூட வாரி இருக்கிறபடியால நான் இதில் ஏற இல்லை. இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னுக்கு போகிற ஒரு பாதை உண்டு. இதில் இருந்து வடிவான சீனை பார்க்கலாம்ன்றதாண்டி சனம் வந்து வெயிட் பண்ணுது.
இது இருக்கிற ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் மொழியால் கதைகள் போட்டெல்லாம் பண்ணியிருக்கணும். இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த படி தான் அப்படியே மேலே போகுது. மேலே ஏறி போகலாம். கரசெல்லாம் வெயிட் பண்ணுறதால, கொரோனா சுச்சுவேஷன் இருக்கிறதால நான் இதில் வேறு இப்போ விருப்பப்படையில். நான் இன்னொரு முறை உங்களை இதில் இருந்து வழியாக கூட்டி கொண்டே காட்டுறேன். இந்த மெயின் சீனை பாருங்கள். உலகத்தில் இருக்கிற மலையில் இருக்கிற பணிகளும் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க, இந்த சனம் மேலே ஏறி ஏறி இந்த லைனில் நின்று அந்த வியூவை பார்க்குறதுக்கு நிற்கிறத நீங்கள் இங்கே இருந்து பார்ப்பீங்க. இன்றைக்கு சரியான சனம் இங்கே. இன்னொரு முறை சனம் இல்லாத நேரம் வருவோம் பார்க்க. இது வந்து மீண்டும் அங்கே வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இருக்கிற பாதை. பாதையை பார்க்க முடியுமா இருக்குமென்னைக்கு. இங்கே இங்கேருந்து பார்க்குற முழு வியூவும் சூரிஜ் நகரத்துக்குரிய வியூ. அப்படியே சூரிஜ் முழு சிட்டி நகரத்தையும் இங்கேருந்து நாங்கள் கவர் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற அந்த வியூ தான் இதில் பிரசித்தி பெற்றது. இதில் பிரசித்தி பெற்றது தான் சூரிஜ் நகரத்துலேயே இருக்கிற ஒரு பெரிய உயர்ந்த ஒரு மலை. அங்கே தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். இந்த நீங்கள் இப்போ பார்க்குற இடம் வந்து பயமுடன் உயரும் இடம்னு சொல்லி 143 மீட்டர் உயரமானது. இல்லை பயமில்லாதவர்கள் மட்டும்தான் வர்றாங்கன்னு சொல்லி பதிவில் இருக்கு. மீண்டும் நாங்கள் இறங்கி போவோம். இதான் போகிற பாதை. நீங்கள் இந்த பதிவில் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல அழகான இடம். இதில் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு, அதாவது ஓய்வெடுக்கிறதுக்கு மட்டுமின்றி சைக்கிள் ஓடுறதுக்கு, ஸ்போர்ட்ஸ் செய்கிறதுக்கு, உடற்பயிற்சிகள் செய்கிறதுக்கு கன சனமிக்க வந்திருக்கு. இன்றைக்கு நல்ல காலநிலையாக இருக்கிறபடியால் இங்கே போகிற இடம் கண்ணு கட்டின துரும்பறையும் சனங்கள் இருக்கிறத நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. குடும்பம் குடும்பமாக வந்திருந்து ஓய்வாடுறதையும் ஓய்வெடுக்கிறதையும் அங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குங்க. அது வழியில் இந்த மரோனின்னு சொல்லி வந்து அது வழியாக பொறிச்சு சுட்டு கொடுக்குறாங்க. அந்த குளிர்காலங்களில் அதை இங்கே வேண்டி சாப்பிட்றது கூட அது குளிர்காலங்களை மட்டும் விற்கிற ஒரு உணவகம். மற்றபடி நான் அங்கே இருந்து ஏறி வாரத்துக்கு நோமலாக 1 மணித்தாலம் முடக்க வேண்டியது. நான் சுட்டு பாதையால் வந்ததால் 1 மணித்தாலத்துக்குள்ளே கூட எடுத்தது. நான் இப்போ போகக்குள்ள நோமல் பாதையால் போக போகிறேன். அதால் அவங்க சொல்கிற அந்த 1 மணித்தாலத்தில் நான் மீண்டும் கீழே நம்ம வாகனம் விட்டு வேறு நடத்துக்கு போகலாம்னு நம்புகிறேன். அது இந்த போகிற பாதையால் வழுக்கல்களாக இருக்கிறதால சின்ன சின்ன கல்லுகள் போட்டுக்கிறாங்க. அதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட ஜோக்கிங் வாக்கிங் உடற்பயிற்சி செய்கிறாக்களையும் சைக்கிள் உடற்பயிற்சி செய்கிறாக்களையும் நீங்கள் கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறத நீங்கள் இப்போ காணுவீங்க. சைக்கிள் மூலமாக அப்படியான பாதைகளால் ஓடி வராங்க. அவங்களை அப்படி ஒரு கடின உழைப்பாளிகள், கடின
ஸ்போர்ட்ஸ் செய்கிறாக்கள் உடற்பயிற்சி செய்கிறாக்கள்ன்றதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. இந்த மலைகளில் சைக்கிளில் ஏறதோ நடந்து வரதும் கூட ஒரு லேசுப்பட்ட விஷயம் இல்லைன்றதை நான் இதில் பதிவு செய்து கொள்கிறேன். உடலில் நல்ல வலுவும் பலமும் இருக்கக்கூடிய ஆக்கள்லாம் இந்த 170 மீட்டர் உயரத்தில் இருக்கிற உயர்த்லிபர்க் என்று சொல்லப்படுற அந்த சுருச்சில் இருக்கிற பெரிய மலையில் ஏற முடியும் என்பதையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதை நான் இதை பதிஞ்சு கொள்கிறேன், பதிவு செய்து கொள்கிறேன். இன்றைக்கு நான் எதிர்பார்க்க முடியாத மாதிரிக்கு சரியான சனம் வந்திருக்கு. இந்த மலையில் இருக்கிற புகையிரத நிலையம் பெரும்பாலும் நாங்கள் வந்து இந்த புகையிரத நிலையத்திலிருந்து தான் கீழே போவினோம். நான் இப்போ கார கீழே விட்டுட்டு வானத்தை கீழே விட்டு வந்ததால் நான் நடந்தே கீழே போகிறேன். இது புகையிற நிலையம் பாருங்கள். ரெயின் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க, விரதம் வர்றது. அமௌண்ட் வருது பாருங்கள். நிலையத்துக்கு போகுது, சூரியன் இருக்க பெரிய புகையில் நிலையத்துக்கு போகுது. பாருங்க, நான் உங்களுக்கு இந்த பாதையோட காட்ட விரும்புகிறேன். எப்படி இந்த பாதை இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக தெரியும், வடிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது அப்படியே ஐஸ் படர்ந்து வழுக்கெல்லாம் இருக்குது. நான் வழுக்கி விட மாட்டேன்னு நம்பி அதில் நடக்கிறேன். சரியான வழுக்கெல்லாம் ஐஸ் படர்ந்துருக்குறத நீங்கள் காணுவீங்க. கால் வைக்க அப்படியே வழுக்குது பாருங்க. இப்போ வழுக்கி விட பார்த்தேன் பாருங்க, எப்படி இருக்கு அந்த பாதையான்னு சொல்லி. அதில் ஒரு சைக்கிள்லேயும் ஒரு ஆள் வருது. உடற்பயிற்சி செய்கிறவங்க நிச்சயமா நல்ல ரொம்ப நல்ல வேலை இருக்கணும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன். இங்கே ஒரு ரெண்டு பேர் இல்லை, கன பேர் இதால் சைக்கிளில் போகிறதும் நான் வரைக்கும் காண்றேன். நல்ல ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வருது, ஏதோ பாதிப்பொன்று நடந்திருக்கிறதால பாதிப்பட்டவனை காயப்பட்டவளை இயக்கிறதுக்கு ஒரு வாகனம் வருது பாருங்க.